ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அவரைக்காய் செடி எப்படி பூத்துருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது வந்து விதையை பார்த்துடலாம். இது வந்து ரெண்டு கலர் அவரை செடிக்கான விதை. ஒன்று வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா செடி அவரை, அதுக்கான விதையும் நார்மல் விதையும் அது. அதுக்கடுத்தது அவரை செடி முளைச்சி வந்ததெல்லாம் நான் எடுக்கலை, டைரெக்டாக வந்து பூ பூத்தது மட்டும் எடுத்திருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்னு. இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா பிங்கிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக பிங்காக எத்தனை கலர் வந்து பூத்துருக்கு பாருங்கள், ரொம்ப அதிகமாக. இது எவ்வளோ காய் வைக்கிறதுலாம் தெரியாது. ஆனால் பூ பூத்துருக்கு, ஒரு சில பூ கொட்டவும் செய்யுது, குட்டியாக பிஞ்சு வருது, அதுவும் உதிர்ந்துருது. எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் செடி ஃபுல்லாக பூவாக இருக்கிறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப க்யூட்டாக கலராக அப்படியே நல்லா ரம்மியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காய் வைக்க தான் என்னன்னு தெரியாது, பட் பூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நான் செடி அவரை போட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி கொடி அவரை நாட்டு அவரெல்லாம் நான் போட்டிருப்பேன் நம்ம யூடியூப் சேனலில். நான் ஃபஸ்ட் டைம் இது செடி போட்டிருக்கிறது. மூணு விதை நட்டுறதில் ரெண்டு விதை தான் முளைச்சி வந்திருக்கேன். அதில் இந்த கலர் இது என்ன விதை அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். க்ரீன் கலர் அவரையா அல்லது நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கா அவரையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து